கதை ஜானகிராமனுடைய பரதேசம் தான். வக்கீல் அண்ணா பந்தியை ஒரு நோட்டம் விட்டார். அடியேன் அவருக்கு நேர் தம்பி அல்ல, தம்பி கூட அல்ல. அவருடைய மேதா விலாசத்தை கண்டு உலகமே அவரை அண்ணா அண்ணா என்று வாய் நிறைய அழைத்தது. அந்த மாதிரி தம்பிதான் நான். ஒரே தெரு, எதிர்த்த வீடு. இந்த உறவை தவிர வேறென்றும் இல்லை. அதே காரணத்தால் உலகத்தாரை விட நான் மிக மிக நெருங்கிய தம்பி. கூப்பிட்ட குரலுக்கு ஏன் என்று ஓடும் தம்பி. ஐஷன் ஹோவர் போட்டி போடுவதிலிருந்து இளம் வித்வான் கச்சேரி வரையில் அவருடைய அபிப்பிராயத்தை எல்லாருக்கும் முன்னால் முதன் முதலாக அந்தரங்கத்தில் கேட்கும் அபிமான தம்பி நான். அண்ணா பந்தியை சாரி சாரியாக நோட்டம் விட்டார். அவருடைய ஜூனியர் பாப்பா பந்துலு பூதகணங்களாக சேவைக்கு காத்து கிடைக்கின்ற அண்டை வீட்டு இளைஞர்கள், எதிர்த்த வீட்டு நான், ரெண்டு குமாஸ்தாக்கள் எல்லாரும் செய்த ஏற்பாடு சரியாக இருக்கிறதா என்று அந்த ராஜாடி நோட்டம் விட்டு கொண்டிருந்தது. அவர் திருப்தி அடைய வேண்டுமே என்று எல்லாருக்கும் கவலை. ஜூனியர் பாப்பா பந்துலு வேற்று தெருவுக்குள் கால் வைத்து விட்ட நாயை போல ஒண்டி ஒடுங்கி நடந்து கொண்டிருந்தார். அண்ணாவின் பார்வை கம்பீரமாக ஒவ்வொரு நபரையும் அவருடைய அந்தஸ்தையும் எடை போட்டு சரி 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 என்று ஆமோதம் செய்து கொண்டு வந்தது. அண்ணா கோர்ட்டில் வக்கி, வாழ்க்கையில் நீதிபதி. கொலையும் பரியும் புரிந்துவிட்டு குற்றுயிரும் குலைவிருமாக சட்டத்தின் வாயில் மாட்டிக்கொண்டு இழுத்துக் கொண்டிருந்தவர்களை வெளியே பிடுங்கி எரிந்து அபயத்தில் தீவட்டி கொள்ளையோ கொலை பாதகமோ எதுவா இருந்தால் என்ன? அண்ணா திவலை பறக்க நீர்வீழ்ச்சியை போல வாதாடும் போது நீதிபதியினுடைய தனித்தன்மை, நடுவு நிலைமை எல்லாம் அமுங்கி ஆற்றோடு போய்விடும். இப்பேற்பட்ட அண்ணா வாழ்க்கையில் நீதிபதி. வாழ்க்கையில் எந்த தப்பையும், குற்றம் கிடக்கட்டும், தவறை கூட, சின்ன தப்பை கூட லேசில் விடமாட்டார். சாணக்கிய சாகசம் செய்து வேரை ஏற்றி நீராக்கி வெற்றி அடைந்த பிறகுதான் அமைதி காண்பார். அண்ணாவின் பிள்ளைக்கு முதல் நாளைக்கு முதல் நாள் கல்யாணம் ஆகிவிட்டது. மறுநாள் இரவு எல்லாரும் திரும்பி விட்டார்கள். மூன்றாம் நாள் காலையில் கிரகப்பிரவேசம், மணப்பெண்ணை அழைத்தாகிவிட்டது. கோலாகலமாகத்தான் எல்லாம் நடந்தது. ஏனென்றால் அவன் அண்ணாவின் ஒரே பிள்ளை. சாப்பாட்டுக்கு இலை போட்டாகிவிட்டது. 150 இலை போடக்கூடிய இடத்தில் நெருக்கி இன்னும் 50 இலை விழுந்திருக்கிறது. கொல்லைக்கட்டு, அடுக்கலை, நடை, வாசல் எந்த இடத்திலும் இலைதான். கூடத்து பந்தி பொறுக்கான பந்தி. 200 இலையும் அண்ணாவின் அபிப்பிராயத்தில் முதல் வகுப்பை சேர்ந்தவர்கள். ஜூனியர் பந்துலுவும் நானும் பார்த்து பார்த்து உட்கார்த்து வைத்திருக்கிறோம். அண்ணா கம்பீரமாக பார்க்கிறார். வாழ்க்கை நீதிபதி அவர். சின்ன தவறு நடந்தாலும் நடந்ததுதான். அபஸ்வரம் பேசினால் அவருக்கு பிடிக்காது. அபஸ்வரம் என்ற உடனே நினைவுக்கு வருகிறது, அண்ணா வெறும் வக்கீல் மாத்திரம் அல்ல, பெரிய சங்கீத ரசிகர். ரசிகர் என்பதை விட கிரிட்டிக், விமர்சகர் என்று சொல்லுவதுதான் புரியும். கர்நாடக சங்கீதத்தில் ஊறி தெளித்து நீந்தியவர். வேங்கடமகி, சார்ந்த தேவர் எல்லாம் அவருக்கு தலைகீழ் பாடும். தமிழ் பண்களை எல்லாம் துருவி துருவி கேட்டிருக்கிறார். மாகாணத்தின் 8 மூலையில் எங்கே சங்கீத சர்ச்சை நடந்தாலும் அண்ணா அங்கே இருப்பார். தலையில் முன் வழுக்கை பளபளக்க ஒரு மாநாட்டில் பிரமாதமாக ஒரு ராகத்தை பேச்சில்தான் விளக்கிக் கொண்டிருக்கிற அண்ணாவின் தலையை ஒருவர் கார்ட்டூனாக வரைந்திருந்தார். அது பெரிதாகி அண்ணாவின் ஆபீஸில் தொங்குகிறது. அண்ணாவுக்கு யார் பாடினாலும் பிடிக்காது. அவருடைய லட்சிய சங்கீதத்தின் வாசற்படியை கூட தற்கால சங்கீத வித்வான்கள் யாரும் மிதிக்கவில்லை. அவருடைய சொந்த ஊரான பூக்கால் குளத்தில் ஒரு பெண் நன்றாக பாடுவாள். அந்த பாட்டைத்தான் அவர் திருப்தியோடு கேட்பார். 1.5 நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஒரு வாக்கேயக்காரரின் பேரனுடைய சிஷ்யனின் பெண் வயிற்று பேத்தி அந்த பெண். அவ இப்போ கல்யாணமாகி 3 குழந்தைகளுக்கு தாயாகி ஹைதராபாத்தில் குடியும் குடித்தனமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறாள். அவள்தான் கிரகப்பிரவேச வைபவத்துக்கு கச்சேரி செய்ய போகிறாள். அபஸ்வரம் என்ற வார்த்தையிலிருந்து எங்கெங்கோ போய்விட்டது. அபஸ்வரம் என்ன? அபக்ஷம் கூட அண்ணாவின் காதில் விழவே கூடாது. கல்யாணத்துக்கு முன் கிரகப்பிரவேசத்துக்காக பந்தல் போட்டு கொண்டிருந்தார்கள். காலை 8 மணி, குமாஸ்தாக்கள் இன்னும் வரவில்லை. பிச்சைக்காரன் ஒருவன் வந்து சேர்ந்தான். அந்த நிழலே அண்ணா வீட்டு வாசலுக்கு ஆகாது. ஆனால் ஆள் புதிது, தெரியாமல் வந்து விட்டான். துந்தனத்தை மீட்டிக் கொண்டு ஸ்ருதியோடு இழைந்து கவ்விய குரலில் பாடிக்கொண்டான். காஞ்சிமாபுரியில் வாழும் காமகோடி வாவா, வாங்ஷையுடனே வந்தனுக்கு வரமருள வாவா, தற்பரம் அளிக்கும் திவ்ய கற்பகமே வாவா. ஏய், மறுபடி பாடு. வாங்ஷையுடன் வந்தனுக்கு, வாஞ்சையா வாங்ஷையா? வாங்ஷையதானுங்க. வாஞ்சை இல்ல இல்லைங்க. ஏன், என் குரு அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்க குரு யாரு? முருக பண்டாரம். அவர் எங்க இருக்காரு? இப்போ சமாதி ஆயிட்டாரு. போனா போறாரு. இனிமே நீ வாஞ்சேன்னு சொல்லு. இல்லைங்க, அவர் வாங்கிச்சேன்னு தாங்க சொல்ல சொன்னாரு.
அப்ப உனக்கு அரிசி கிடைக்காது. வேண்டாமே, நீ வேணும்னு தான் கேட்டு பாரு, நான் போட்டுருவேனா? நீங்க வேணும்னு தான் என்ன சொல்ல சொல்லி பாருங்களேன், நான் சொல்லிடுவேனா? சிச்சி நாயே, போ, பதில் பேசாத. நானா இப்ப வள்ளு வள்ளுன்னு விழறேன்? போடா அண்ணா. ஏய் போயா, பிச்சைக்கு வந்த இடத்துல சண்டைக்கு நிக்கிற கச்சையை கட்டிக்கிட்டு என்று பந்தற்காரன் இடைமறித்தான். போ போ போ, ஏங்க இந்த ஆளோட வம்பு பண்றீங்க? ஏதாவது உளருவான், நமக்கு என்னதுக்குங்க? குருநாதன் சொல்லிட்டானா இவன் சொல்ல மாட்டானா? ஆமையா, சொல்லத்தான் மாட்டேன். சொல்லு, மனுஷன் உண்டாக்கினது தான். காக்காய்க்கு கிளின்னு பேர் வச்சு 400 பேர் கூப்பிட்டா அது கிளிதான். இப்ப போக மாட்டேன், போயா. அப்போதுதான் நான் வந்து சேர்ந்தேன். விடுங்கோண்ணா, ஏதோ தெரியாத பயல். யாரு அவனா தெரியாத பயல்? நீ தான் தெரியாத பயல். பாயிண்ட் பாயிண்டா பேசுறான், பிடிவாதக்கார பையன். தொலைறா அண்ணா, விடுங்கோ 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 அண்ணா. வாழ்க்கை வார்த்தை எல்லாவற்றிலும் நீதிபதி. பந்தியை பார்த்து கொண்டே வந்தார். திடீரென்று முகம் இருண்டது. புருவத்தை சுழித்தார். மூக்கி நிதழ்கள் விரிந்தன. ஜானகிராமன் அடிக்கடி எழுவார், மூக்கி நிதழ்கள் விரிந்தன. ஏய் பஞ்சாமி அண்ணா, வா இப்படி ஓடினேன். யாரது? எங்க? அங்க பாரு. கூடத்தில் நடைநிலைக்கு எட்டிய தாழ்வாரத்தில் போட்டிருந்த பந்தியில் ஒரு பரதேசி உட்கார்ந்திருந்தது. நடுப்பருவத்தை கடந்து கிழத்தனத்தில் காலடைத்து விட்ட உருவம், எலும்பும் தோலுமான உடல், அளவுக்கு மிஞ்சிய நரை, கன்னம் முழுவதையும் மறைத்த தாடி, ஒழுங்கில்லாத குரங்கு தாடி, பல பல பட்டினிகளால் வயதை மீறிய மூப்பு தோற்றம், கண்ட தண்ணீரில் நனைத்து நனைத்து பழுப்பேறி மடித்து போன ஒட்டுகள் போட்ட வேட்டி, பக்கத்தில் அதே பழுப்பு நிறத்தில் ஒரு மூட்டை. இவ்வளவு காபந்துகளுக்கு இடையே ராகு வந்து அமுதத்திற்கு அமர்ந்தது போல அமர்ந்து விட்டார். அமுத சுரபியை ஏந்தி வந்த மோகினி தான் மயங்கி விட்டாள். அண்ணா கூட ஏமாந்து விடுவாரா என்ன? எப்படிடா வந்தாம? இறைச்சல் போட்டார். மௌனத்தை தவிர வேறு என்ன விடை கிடைக்க முடியும்? ரொம்ப அழகா இருக்கு நிர்வாகம், கிளப்புடா அந்த கழுதைய. அண்ணா உட்கார்ந்துட்டான் அண்ணா என்று மெதுவாக சொன்னேன். அப்படியா, உட்கார்ந்துட்டானா? மன்னிக்கணும் என்று ஒரே ஓட்டமாக ஓடினார். இலைக்கு முன் நின்றார். 200 முகங்கள் அவரை பார்த்து கொண்டிருந்தது. எழுந்துடுறார். அவன் வாய் பேசாமல் அவரை நிமிர்ந்து பார்த்தான். வாயில் போட்ட கறி உள்ளே செல்லாமல் அந்தரத்தில் நிற்க, எச்சிலான கை இலையில் இருக்க அவரை மௌனமாக பார்த்தான். எழுந்துருடா, மீண்டும் அதே தீனமான பாரு. எழுந்துருடான்னா? பசிக்கிறது, நான் எச்சில் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். அப்படியே தலைமயிரை ஒரு லாவு லாவினார் அண்ணா. உடும்பு பிடி, எழுந்துடுறாரு, பதில் சொல்லிண்டா உட்கார்ந்துருக்க. பிடித்த பிடியில் பரதேசியின் கை தானாகவே பக்கத்தில் இருந்த மூட்டையை அணைத்துக் கொள்ள காலும் தானாகவே எழுந்து விட்டது. இடது கையால் அப்படியே தரதரவென்று அவனை தள்ளிக்கொண்டு நடையை கடந்து வாசத்தென்னையை கடந்து ஆளோடியை கடந்து பந்தலுக்கு வெளியே ஒரு தள்ளு தள்ளினார் அண்ணா. தலை அவிழ்ந்து அலங்கோலமாக குப்புற விழுந்தான் அவன். அப்பா அம்மா பாவி என்று முனகிக் கொண்டே எழுந்தான். திரும்பி அவரை பார்த்தான். முகம் கொதித்தது பசியின் எரிச்சல். கைக்கு எட்டி வாய்க்கு கூட துளி எட்டி பசியை கிளப்பி விட்டு முழுவதும் கிட்டாமல் போன எரிச்சல் முகத்தில் எரிந்தது. ஆற்றாமையும் கோபமும் தொண்டையை அடைக்க பசியால் மூச்சு வேகமாக சின்ன சின்னதாக தொண்டையில் ஏறி இறங்கி வயிறு குழைய ஒரே கத்தாக கத்தினானவன், போய் வக்கீலே நீர் நன்னா இருப்பீரா? இடையில உட்காந்து எச்சல் பண்ணினவனை கிளப்பி யமதூதன் மதி தள்ளிட்டு போனீங்க. ஏய் போறையா, நொறுக்கட்டுமா? கண் கனல் கக்க சாணக்கியனை போல விரிந்த குரலில் ஒரு இறைச்சல் போட்டானவன். போறேன் போறேன், இதோ போறேன், ஆனா திரும்பி வருவேன். அடுத்த மாசம் இதே தேதிக்கு உம்ம வீட்லயே சாப்பிட வருவேன். நீர் அழுது கொண்டே போடுற சாப்பாட்டை சாப்பிட வருவேன். விறுவிறுவென்று நடந்தான். எனக்கு சுரேர் என்றது. என்னவோ சொல்லிவிட்டானே அண்ணா. ரௌத்ரம் பொங்க சீறினான். ஏய் போய் அந்த பயலை இழுத்துட்டு வாடா, சும்மா விட்டுற அவனை. அண்ணா உள்ள பொங்கனே, சகதியில கல்ல தூக்கி எறியலாமா என்று அவரை இருக அணைத்து உள்ளே தள்ளி கொண்டு போனேன். என் பிடியை மீற முடியாமல் அண்ணா மெதுவாக உள்ளே சென்றார். என்ன அவச்சம்! அபாசமான வார்த்தைகள், மங்களமான ஒரு வைபவத்தில் கேட்க ஒண்ணாத கொடூர அவச்சம், ருசிக்க முடியாத அவச்சம். உதட்டில் வைத்து பருகும் பாலில் மேலே இருந்து ஒரு துளி நஞ்சு விழுந்து வாய்ப்புள் போய்விட்டது போல என் கண் இருண்டது, உள்ளம் இருண்டது. எப்படி பேசினான் இந்த வார்த்தைகளை? பாவி, இனிய நாதம் பொழியும் தந்தையை அறுத்து அவபோசையை எழுப்பி விட்டான். என் மனம் படபடவென்று பறந்தது. எலே உன் மூஞ்சி ஏண்டா அசடு வழியிறது முட்டாள். மாலையில் கச்சேரி நடந்தது. பூக்கால் குளத்து பர்வதம் பாடினாள். இனிய குரல், ஞானம் நல்ல ஞானம், ஆனால் 3 குழந்தைகளுக்கு தாயார் என்பதை குரல் காட்டிக்கொண்டே இருந்தது. மணமகனும் மணமகளும் ஒரு சோஃபாவில் அமர்ந்து கச்சேரி கேட்டுக் கொண்டிருந்தார்கள். நடுவில் மணமகன் எழுந்து கொல்லை நடைப்பக்கம் சென்றான். 10 நிமிஷத்துக்கு எல்லாம் அண்ணாவின் சம்சாரம் பரபரவென்று என்னை கூப்பிட்டான். ஏய் பஞ்சு, அண்ணாவை கூப்பிடுறா.
அண்ணாவும் நானும் உள்ளே போனோம். அடுக்கடையில் கல்யாண பையன் பிரகியை தவறி படுத்து கிடந்தான். கொலையில் போனவன் ஒரு முறை வாந்தி எடுத்தானாம். பிறகு தலை கிரிகிரிகிறது என்கிறது என்றானாம். அடுக்களை வந்து மடேர் என்று விழுந்தான். மூச்சை கோத்து விட்டது. ஸ்திரீகள் சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள். அண்ணாவின் தமக்கை விசிறி கொண்டிருந்தார். குழந்த அண்ணா அழைத்தார். விஸ்வநாதா எழுந்துகோ என்று நான் அழைத்தேன். நல்ல மூச்சை, பதில் வரவில்லை. பஞ்சு நான் என்னடா செய்வேன் என்று உட்கார்ந்தவாறே என்னை நிமிர்ந்து பார்த்தார் அண்ணா. திகில் படர்ந்த அந்த பார்வையை அந்த முகத்தில் நான் இதுவரை பார்த்ததே இல்லை. ஒண்ணும் இல்லை அண்ணா, இதை போய் டாக்டர் அழைச்சிட்டு வந்துடுறேன், கவலையப்படாதீங்க சொல்லிவிட்டு ஓடினேன். டாக்டர் வந்தார். அரை மணி தட்டி கொட்டி பார்த்தார், ஊசி போட்டார், மருந்து எழுதி கொடுத்தார். மூர்ச்சை தெரியவில்லை. பெரிய டாக்டரை அவரே போய் அழைத்து வந்தார். காமா சோமா என்று ஏதோ வைத்திய பாஷையில் பேசிக் கொண்டார்கள். என்னத்தை சொல்லுகிறது, மூர்ச்சை தெளியும் வழியாக இல்லை. ஒரே பேத்தல் பெதற்றல், ஏழெட்டு நாள் கண் திறக்கவில்லை. உள்ளூர் டாக்டர்கள், மந்திரவாதிகள் எல்லாரும் வந்தார்கள். திருச்சியிலிருந்து ரெண்டு டாக்டர்கள், பிறகு மதராஸிலிருந்து ஐந்தாறு டாக்டர்கள், கடைசியாக கல்கத்தாவிலிருந்து விமானத்தில் ஒரு நிபுணர் வந்தார். கையை பார்த்தார். இன்னும் 48 மணி நேரத்துக்கு பிறகுதான் சொல்ல முடியும். அதற்கு பிறகு மூர்ச்சை தெளிந்தால் கொடுங்கள் என்று ஒரு மருந்தை எழுதி கொடுத்து விட்டு 1000 ரூபாய் ஃபீஸையும் வாங்கி கொண்டு போய்விட்டார். அவ்வளவு பெரிய டாக்டர் சொல்லுவது வீணாகவா போய்விடும். 3வது நாள் காலையில் எல்லாம் அடங்கிவிட்டது. எல்லாம் மாயாஜாலம் போல இருந்தது எனக்கு. எவ்வளவு வேகம், அண்ணாவின் ஒரே பிள்ளை, இன்ப கனவு, அவருடைய ஜகமே அவன்தான், அது அழிந்து விட்டது. அண்ணா தேம்பினார். திடீரென்று நினைத்து கொண்டு வாய்விட்டு அழுவார். அழாத நேரத்தில் சூன்யத்தை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருப்பார். திடீரென்று சிரிப்பார். பேய் சிரிக்கிறார் போல எனக்கு இருக்கும். கொலை நடுங்கிற்று. என்னடா பஞ்சாமி, என்ன சிரிக்கிறேன்னு பாக்குறியா? நாளைக்கு தேதி 5, நான் சிரிக்கிறேன். நான் பதில் சொல்லவில்லை. சோகத்தில் சிரிக்கிறார், அழுகிறார், புலம்புகிறார். இஷ்டப்படி பேசட்டும் என்று விட்டுவிட்டேன். பிரமையடைந்து நிதானம் விழுந்து ஆடிக்கொண்டிருக்கிற சித்தத்தில் என்னென்ன தோன்றுகிறதோ, மோகம் சோகத்தின் இரட்டை. நாளைக்கு தேதி 5டா, நாளைக்கு தான் 12வது நாள் என் உயிர் போய். போன 5வது தேதி கிரகப்பிரவேசம். அந்த பரதேசி பையன் எவ்வளவு கணக்கா ஆணி அடிச்சா போல சொன்னான். எனக்கு ஞாபகப்படுத்த தேவையில்லை, நான் பரதேசியின் நினைவாகத்தான் இருந்தேன். மறுநாள் 12வது நாள் காலையில் ஈமக்கடன்கள் தொடங்குகிற சமயம், காலை 8 மணி இருக்கும், வாசலில் வந்து நின்றான் அவன். சவம் உயிர் பெற்று வந்தது போல. வெளுத்து போன தாடி, மீசை, எலும்பும் தோலுமான உடல், பழுப்பேறிய நைந்து போன துணி, கையில் மூட்டை, கல்யாணத்தன்று வந்த அதே வேஷ்டி தான். எனக்கு ஒரேடியாக பற்றி கொண்டு வந்தது. நெஞ்சு கோபத்தில் விம்மியது. கழுத்தை பிடித்து அழுத்தி திருகி போட்டு விடலாமா என்று கை துடித்தது. ஆனால் ஒன்றும் செய்யவில்லை. உள்மனம் நடுங்கி சோர்வுற்றது. இவ்வளவு ஆத்திரமும் உடவனின் கோபமாக புகைந்து அணைவதை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை. அண்ணாவனை கண்டதும் தேம்பி தேம்பி அழுதார். சார் வருத்தப்படாதீங்க, நான் பொண்ணுல கோலிடுவதற்காக வரவில்லை, வாக்கு தவறக்கூடாது என்பதற்காக வந்தேன் என்று பரதேசி சொன்னான். அண்ணா சிறிது நேரம் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டார். பெரிய முயற்சி செய்து உதட்டை கடித்து கண்ணை துடைத்து துக்கத்தை அடக்கிக் கொண்டார். பரதேசி தலை குனிந்து நின்றவாறு இருந்தார். 5 நிமிஷம் ஆயிற்று. ஓய், உம்முடைய வாக்கு பலித்து விட்டது என்றார் அண்ணா. என் வாக்காவது பலிப்பதாவது, நடப்பது நடந்துதானே தீரும். நீர்தான் ஐயா சாபமிட்டீர். நான் சாபமிடல சுவாமி, என் பசி சாபமிட்டது. ஆனால் இது நடப்பதற்கு அதுதான் காரணம்னு நான் நினைக்கல. யாருக்கும் தெரியாம இருந்தத என் வார்த்தை வெளியில கொண்டு வந்திருக்கேன். எப்படி? எங்கும் இருக்கிறது நாதம், அதை நாம் கேட்கவா முடிகிறது? கைத்தட்டியோ ஏதாவது செய்தோ தானே அதை கேட்க முடிகிறது? அது மாதிரி தான். உமக்கு வருங்காலம் தெரியுமோ? தெரியாது, என்னவோ வாயில் வந்ததை சொன்னேன். நீ பெரிய அறிவாளியாக இருப்பீர் போல இருக்கிறதே, ஏன் இப்படி சோற்றுக்கு அலைகிறீர்? அறிவு இருந்தால் வக்கீல் தொழில் தான் செய்ய வேண்டுமா என்ன? அறிவு இருந்தால் பிச்சை எடுக்காமல் சோற்று கலையாமல் இருந்து விட முடியுமா? நீ சொல்வது எனக்கு புரியவில்லை. எப்படி புரியும்? பந்தியில் அவ்வளவு பெரிய மனிதர்களுக்கு நடுவில் நான் உட்கார்ந்து சாப்பிடுவதை பார்த்து கொண்டிருக்க உமக்கு தைரியம் இல்லை, தெம்பு இல்லை. உம்முடைய அகங்காரம் அவ்வளவு லேசாக பஞ்சையாக இருக்கிறது. அந்த தெம்புக்கு அஸ்திவாரமான அன்பு உம்மிடம் இல்லை. சிமெண்டில் வலுவில்லாதது போல தோன்றுகிறது. நீரை கலந்தால் அப்புறம் அந்த சிமெண்ட் சம்மட்டி போட்டுதான் உடைக்க வேண்டும். உம்முடைய கல் நெஞ்சம் வெறும் வலுவில்லாத கல் நெஞ்சம். துளி அன்பை அவ்வளவு பெரிய அகந்தையில் நீர் கலந்திருந்தால் அது கம்பீரமாக நிற்கும். அத்தர் கலந்தா கலந்தார் போல பரிமளிக்கும். உண்மையான வலு உம் நெஞ்சுக்கு இல்லை. உம்முடைய அகங்காரத்துக்கு நான் சொன்ன அந்த வலு இல்லாததால் தான் மோட்டார், 1000 வேலி, வைரக்கடுக்கன், இந்த பரதேசி, தரித்திரம் எல்லாவற்றையும் சேர்த்து உட்கார வைத்து காது நிறைய, கண் நிறைய, உள்ளம் நிறைய ஆனந்தமாக பார்க்க உமக்கு தெரியவில்லை.
மோட்டாருக்கு அப்பால் வைரத்துக்கு அப்பால் உங்கள் அகங்காரத்துக்கு கண்ணே தெரியவில்லை. அண்ணா சூனியத்தை பார்த்து கொண்டு தேம்பினார். சற்று கழித்து, ஓய் காலதேவரே, உட்கார்ந்து பேசுமே, கால் வலிக்கவில்லையா என்று கேட்டார். காலதேவன் வயிறு குழைய கண் குழைய விலா எலும்புகளின் தோல் விம்ம ஈஸ்வரா என்று பசியின் வடிவாக உட்கார்ந்து எனக்கு நீ செய்யத்தக்க கடன் எல்லாம் ஏங்கி ஏங்கி உனக்கு நான் செய்வதானே அப்படின்னு ராவணன் சொல்றான். மானுட சோகங்களிலேயே மகத்தான சோகம் அந்த சோகம். அவருக்கு வந்ததற்கு காரணம் பரதேசியருடைய வார்த்தையா? அந்த சொல்லுக்கு அவ்வளவு சக்தி இருக்கா தெரியல. ஆனா ஜானகிராமன் சொல்ல வர வந்தது பரதேசியில காலதேவன். இங்கேயோ இருக்கிற சத்தியத்தை அவனுடைய வார்த்தை வெளியே கொண்டு வந்து விட்டதுன்னு சொல்லி காலதேவன் பசியின் வடிவாக வக்கீல் முன்னால் உட்கார்ந்த கோலத்தோடு கதையை முடிப்பதற்கு ஒரு தைரியம் வேண்டும். இந்த கதை என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட வக்கீல் ஒருவருக்கான அவருடைய வாழ்க்கைக்கான கதையா இல்லை. தஞ்சை மண்ணினுடைய வாழ்க்கை ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தது. அந்த அகங்காரத்துக்கான கதை தான். அதைத்தான் ஜானகிராமன் எழுதினார். அந்த காலகட்டத்தில் இதை எழுதுவதற்கு அவன் மனசுக்குள்ளே சத்தியம் இருந்திருக்க வேண்டும். ஒரு சொல்லினுடைய சக்தியாக அது வெளியே வந்தது. சொல்லுக்கு அவ்வளவு சக்தி இருக்கா? ஒரு சொல்லால அது வெளியே வந்தவுடனே அதை தன்னைத்தானே அது உண்மையாக்கி கொள்ள முடியுமா?